வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு ஒரு 800 வருடத்திற்கும் முன்பாக இருந்த ஒரு பழமையான ஒரு பிருந்தாவன்னு சொல்லலாம், மத்துவ குலத்தை சேர்ந்த ஒரு சாமியார், ஒரு சித்தர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்க தான் சொல்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ நம்ம எப்படி சைவ சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் ஜீவசமாதின்னு சொல்கிறோமோ, அவங்க அந்த ஒரு இடத்த பிருந்தாவன்னு அழைக்கிறாங்க, சரிங்களா? ஸோ இந்த ஒரு இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, காரமடைன்ற ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லாதின்ற ஒரு கிராமத்தில் இருக்குது. அது எப்படி கண்டுபிடிச்சாங்க, அது யார் கண்டுபிடிச்சாங்க, அதை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன அதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்ற வீடியோஸ் அப்படின்ற செய்திகள் வந்து இந்த வீடியோவில் நான் தரப்போகிறதில்லை. ஏன்னா வந்து நிறைய வீடியோஸ் வந்து இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது யூடியூப்பில். ஸோ சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஈவன் வந்து இந்த வேந்தர் டிவி நடத்தக்கூடிய இந்த மூன்றாவது கண் நிகழ்ச்சின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு நிகழ்ச்சியில் கூட டீட்டெயில்டாக இந்த ஒரு ஸ்தலத்தை பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம இந்த ஒரு ஸ்தலத்தை இந்த ஒரு வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே எனக்கு கிடைச்ச அந்த ஒரு அனுபவம், அது இல்லாமல் நான் அங்கே பார்த்து வியந்த ஒரு சில விஷயங்கள் என்னன்றதை இந்த ஒரு வீடியோ மூலமாக நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன், சரிங்களா? ஊட்டி ரோட்டில் இருக்கிறேன். ஊட்டிக்கு இங்கேருந்து 56 கிலோமீட்டரு. இந்த ஒரு ஜங்ஷனில் வந்துட்டு நம்ம வந்து இப்போ வந்து லெஃப்ட் திரும்பி ஒரு 1 கிலோமீட்டர் போக சொல்லுது. லெஃப்ட்டுக்கு திரும்பி போயிட்டுருக்கோம். 1 கிலோமீட்டர் போனதுக்கு பார்க்கலாம். அதை தாண்டி ஒரு 1.5 கிலோமீட்டர் வரும்போது இந்த பெல்லாத்தின்ற ஒரு ஊர் வருது. இதை தாண்டி இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போக போகிறோம். கிளியர் கட்டாக ஒரு போர்டு இருக்குது நம்மளுக்கு, பெல்லாத்தி பிருந்தாவனம் கோயில் செல்லும் வழி. அதில் நம்ம இப்போ லெஃப்ட் எடுத்து போகிறோம். இப்போ சுற்றி ஒரு விவசாயம் நடந்துட்டு இருக்குது. அதை தாண்டி போகும்பொழுது அங்கே ஒரு ஹண்ட்டு மாதிரி, ஒரு குடிசை மாதிரி இருக்குது. அங்கே போய் பார்க்கலாம், அதுதான் கோயில்னு நினைக்கிறேன். காரை விட்டு கீழே இறங்கினதுக்கப்புறம் அந்த ஒரு இடத்தினுடைய அமைதியை நான் பார்த்து ரொம்ப மனசு அமைதியாகிடுச்சு. ஏன்னாக்கா நான் காருக்கு உள்ளார இருக்கிற வரைக்கும் என்னுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அந்த மைண்டு வந்து எப்படின்றது இருந்ததுன்றது எனக்கு தெரியும், என்னோடய வாய்ஸ் கேட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறமா என்னுடைய மனநிலை டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு தான் சொன்னோம். ஏன்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய அமைதி, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு ரம்யம் வந்து என்னை டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஸோ என்னுடைய நான் எதை நோக்கி வந்தேன்றதே நான் மறந்து அங்கே இருக்கக்கூடிய அழகையும் அங்கே இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன்ஸ், அந்த ஒரு அமைதியாக என்னுள் பாய்ந்து கொண்டிருந்த அந்த ஒரு வைப்ரேஷன்ஸை நான் வந்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அங்கே நான் என்ன பார்த்தேன்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ எல்லா வீடியோஸ்லையும் பார்த்துருப்பீங்க, இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இந்த ஒரு பிருந்தாவனம்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் வந்து துளசி மாடம் மாதிரி இருக்குது. இது ஒரு 7 அடி இருக்குது. இந்த ஒரு 7 அடி கொண்ட துளசி மாடம் தான் பிருந்தாவனம் என அழைக்கப்படுகிறது. அதனுடைய டீட்டெயில்ஸ், அதனுடைய ஹிஸ்ட்ரி, அதனுடைய என்ன சொல்கிறது, அதனுடைய பிருந்தாவனம்னு ஏன் சொல்கிறாங்க அதெல்லாம் சொல்லிட்டு அந்த நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அது இல்லாமல் இந்த ஒரு இடத்த பற்றி நான் சொல்லணுன்னாக்கா, இந்த ஒரு இடம் தவம் செய்வதற்கு 100% ஒரு உகந்த ஒரு இடமாக இருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, அக்கம் பக்கத்தில் எந்த ஒரு ஒரு சத்தமே இல்லாத ஒரு இடம், அதுவும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு ஜீவசமாதிக்கு பக்கத்துலேயே உட்கார்ந்து நம்மளால் தியானம் செய்ய முடியுது. ஸோ தியானம் செய்வதற்கான அந்த மடம், அதாவது அந்த ஒரு ஸ்டேஜையே அழகாக வந்து போட்டிருக்கிறாங்க உட்காந்து பண்ணுறதுக்காக அந்த ஒரு ஸ்டேஜ். ஸோ அங்கே உட்காந்து தியானம் செய்யும் பொழுது என்னையே அறியாத பல விஷயங்கள் அங்கே வந்து நடந்துன்னு சொல்லலாம். ஏன்னாக்கா நான் வந்து தியானத்துக்கு உட்காரும் பொழுதே நான் வந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு வைப்ரேஷன்ஸ், அந்த ஒரு சித்தர், அந்த ஒரு ஜீவசமாதிக்கிட்ட கேட்டேன். என்னன்னாக்கா, நான் வந்து எனக்கு வந்து இந்த துரிய தீட்சைன்னு சொல்லக்கூடிய இந்த துரிய தவம் அது எனக்கு கண்டிப்பாக கிடைக்கணுன்ற ஒரு ஒரு வேண்டுதலோடு தான் உட்காந்தேன். ஏன்னாக்கா எனக்கு துரிய தீட்சை கொடுக்கும்பொழுது எனக்கு அங்கே அந்த அந்த யோக மன்றங்களில் துரிய தீட்சை கொடுக்கும்பொழுது எனக்கு துரிய தவம் கரெக்டாக கிடைக்கலன்னு சொல்லலாம். என்னுடைய என் உணர்வுகள் அங்கே வந்து என்னால் அங்கே குவிக்க முடியல. ஸோ இதுக்கு முன்னாடி என்னுடைய அதாவது என்னோடய பயணம் வந்து கருவூரார் சித்தருடைய ஜீவசமாதி இருக்கக்கூடிய கருவூரார் கோயிலில், அந்த அந்த ஒரு கோயில் இருக்குது. அந்த ஒரு கோயிலில் நான் உட்காந்து தவம் பண்ணும்பொழுது அங்கே கிடைத்த அந்த துரிய தவத்தையும் இங்கே கிடைத்த துரிய தவத்தையும் வந்து கம்பேர் பண்ணும்பொழுது ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருந்தது. இங்கே கொஞ்சம் அதிகமாக கிடச்சிதுன்னு சொல்லலாம், சரிங்களா? ஏன்னாக்கா இங்கே வந்து அந்த ஒரு அமைதி இருக்குது. பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் எந்த ஒரு கடைகளோ, இந்த ஒரு ஃபேக்ட்ரியோ, அந்த ஒரு வீடோ எதுவுமே கிடையாது. ஸோ ரொம்ப அமைதியாக இருக்கும்பொழுது நம்ம அந்த ஒரு இடத்துல வந்து உட்காந்து தவம் செய்யும்பொழுது
நமக்கு கண்டிப்பாக அங்கே நம்ம நினச்சது அங்கே கண்டிப்பாக நடக்குது. இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வர்றது என்னென்னாக்கா, சப்போஸ் நீங்கள் வந்து என்னை போல் இருக்கிற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா, அதாவது எந்த ஒரு யோகா சென்டர்லேயும் எனக்கு வந்து தீட்சை கிடைக்கவில்லை, எனக்கு வந்து அதாவது தொடு தீட்சை இந்த நயன தீட்சை அது ரெண்டும் கிடைக்கலனாக்கா, அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இந்த மானச தீட்சைன்னு சொல்லக்கூடிய மனதின் காரணமாக, எப்படி ஒரு ஆமையானது தனது மனதின் காரணமாகவே அந்த முட்டையை பொறிக்க வைக்கிறதோ, அதாவது ஒரு கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய கரையில் முட்டையை போட்டுட்டு வந்து கடலுக்குள்ளார அந்த முட்டையை பற்றியே திங்க் பண்ணிகிட்டே இருக்குமா அந்த ஆமை, சரிங்களா? அந்த ஆமை அதனுடைய திங்கிங் பவராலேயே வந்து அந்த ஒரு முட்டையை வந்து அந்த சூடு ஏற்றி அதை வந்து பொறிக்க செய்வான். அந்த மாதிரி ஒரு மானச தீட்சை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக தான் நான் இந்த ஒரு இடத்த பார்க்குறேன். அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னாக்கா இது ஒரு நாகர் மடுவுன்னு சொல்கிறாங்க. ஸோ நாகர் மடுவுன்னு ஏன் இந்த வந்து பேர் வந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த நாகப்பாம்பு இருக்கக்கூடிய சிலைகள் இந்த ஒரு அதாவது நிறைய இடத்துல வந்து சிலைகள் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குது. அது என்ன இன்ஃபர்மேஷன்ஸ்னா, குண்டலினி சக்தி அதை எப்படி எழுப்புறது, அது என்ன அது சொல்ல வருதுன்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு நிறைய இடத்துல வந்து இந்த ஒரு ஸ்தலம் வந்து நமக்கு வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த சித்தர் யார், இந்த ஒரு இடம் என்னன்றதை பற்றி நிறைய ஸ்டோரிஸ் இருந்தாலுமே, எனக்கு பர்சனலாக அனுபவமான அந்த ஒரு விஷயம் என்னென்னாக்கா, ஒரு இந்த துரியதவம் அக்கினி தவம் ஆல்ரெடி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ துரியதவம் கிடைக்கணும்னு உட்காந்த எனக்கு துரியதவத்தை கொடுத்த இந்த ஒரு சித்தருக்கு, வைணவ சமயத்தை சார்ந்த ஒரு மகானுக்கு, சித்த புருஷருக்கு எனது சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். என்னை போலவே நீங்களுமே இந்த ஒரு மானச தீட்சை வேணும்னு நினச்சிங்கனாக்கா, கண்டிப்பாக இந்த ஒரு இடத்துல போய் தவம் செய்யுங்கள். நீங்கள் நினைத்தது 100% எந்த ஒரு டவுட்டுமே இல்லாமல் அங்கே உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். குருவே துணை.